அதாவது எப்ப சந்தேகத்துக்கு இடம் வந்துருச்சோ அப்பவே அந்த பொறுப்புல இருக்கிறது அவங்க தகுதியற்றவர்கள். பொறுப்புல இருந்து விலகி கொள்வதுதான் சாலை சிறந்தது. உண்மையிலேயே அவருக்கு சூடு சொரணம் எல்லாம் இருந்ததுன்னா தானும் தான் பதவியில் இருந்து ராஜினாமா செய்து போறதுதான் அவருக்கு அழகு, மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். கடந்த அதிமுக ஆட்சியில் முதல்வர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த பொழுது ரெய்டுகள் வருவது குறித்து ரெய்டு என வந்துவிட்டால் பதவியினை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பேசிய பழைய காணொலியினை பகிர்ந்து அண்மையில் ரெய்டை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முனியை விமர்சிக்கும் வகையில் இணையவாசிகள் பகிர்ந்து வருகின்றனர். கடந்த ஆட்சியில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் அதிமுக அமைச்சர்களின் வீடுகளில் ரெய்டு நடப்பது பற்றி அமைச்சர்களின் வீடுகளில் ரெய்டுகள் நடந்தால் அவர்கள் பதவியினை ராஜினாமா செய்வதுதான் சரி என்று பேசியிருந்தார். இந்நிலையில் தொடர்ந்து திமுக அமைச்சர்களின் வீடுகளில் மத்திய அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வரும் நிலையில் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரை ஸ்டாலின் எடுக்கவில்லை. மேலும் மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியின் வீடுகளில் சோதனை நடைபெற்று அதன் முடிவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறை சென்ற பொழுதும் அவரது இலாக்காக்களை மட்டும் மற்ற அமைச்சர்களுக்கு வழங்கிவிட்டு அவரை அமைச்சர் பதவியிலேயே வைத்துள்ளார். மேலும் அமைச்சர் பொன்முடியின் வீடுகளில் சோதனை நடைபெற்று வெளிநாட்டு பணமும் முக்கிய ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டு விடிய விடிய வருமான வரி சோதனை நடைபெற்ற நிலையிலும் முதல்வர் மு க ஸ்டாலின் இதுபற்றி எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் இதனை குறிப்பிட்டு எதிர்த்தரப்பினர் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.